வணக்கம். இது அலை ஒலி சமூக ஊடகம். மக்களுக்கான செய்திகளை உடனுக்குடன் தரும் ஒரு ஊடகவியல். பிராங்க மாநில அலை ஒலி சமூக நல இயக்கத்தினுடைய 4வது ஆண்டு பொதுக்கூட்டம் பிராய் மேடப்பிரியா உணவகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மா முனியாண்டி அவர்களின் தலைமையில் பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவிலே அலை ஒலியினுடைய காப்பாளர் அறங்காவலர் மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ கா புலவேந்திரன் அதிகாரப்பூர்வமாக கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். எதிர்பாராத அளவுக்கு அலை ஒலியின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஊட்டியது. பிரமுகர்கள், டத்தோக்கள், அலை ஒலியின் உறுப்பினர்கள் என்று 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தார்கள். அலை ஒலியின் சமூக சேவை, அலை ஒலியின் எதிர்கால திட்டம் குறித்து தலைவர் மிகச்சிறப்பான கருத்தை முன்வைத்தார். இந்த வேளையில் வந்து சற்றை முன்பு முனியாண்டி அவர்களோட உரையில வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த அலை ஒலி எப்படி நம்ம கொண்டு செல்வ போறோம் அப்படின்னு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகை துறை தான் நம்ம செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடத்துக்கு முன்னிருக்கு அல்லது கருப்பு வெள்ளை டிவி நம்மளோட காலத்துக்கு இப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு காலத்துக்கு தகுந்த மாற்றங்கள் அது ஊடகங்கள் நிறையா வந்திருக்கு அது யூடியூப் அலை அலை ஒடின்னு நிறைய பார்க்குறேன். அவர் சொன்னது போனால் வணக்கம் மலேசியா அது ஒரு வித்தியாசமானது ரொம்ப நிறக்குறைகள் அவங்களோட பேட்டி காண்றது எல்லாம் ரொம்ப இதாக இருக்கு நம்ம அக்ரெசிவாக இருக்கும் அது வேற வேற பாணி. மற்றது சமயத்தில் மாயா டிவி என்னென்னமோ டிவி வந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து இன்றைக்கு தான் தெரியும் அலை ஒலிக்கு வந்து ஏறக்குறைய 100,000 பேர் வந்து பார்வையாளராக இருக்கிறாங்க வியூவர்ஸ் இன்னும் இது வந்து அதிகப்படுது அதிகரிக்க இன்னொரு கருத்து என்னன்னாக்கா ஒன்று ஒன்றா லைன் அப் பண்ணுது உண்மைகள் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பொருளாதாரம் சொன்னது அங்கெங்கே நாடு முழுவதும் வந்து அங்கங்கே சம்மந்தப்பட்ட அதாவது ரிப்போர்ட்டர் நியமிக்கிறதுக்கு அட்மின் சொல்லுவாங்க பணம் வேணும் அதுக்கெல்லாம் நம்மளோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கணும். அவ்வப்போது உங்களுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த ஒளியேற்ற வேண்டும் அது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதில் தான் நம்ம விளம்பரமான என்ன ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்னா இந்த அலைவலி ஊடகம் வந்து இந்த பினாங்கு மாநிலத்தில் வளர்ச்சி பெற்று இருக்கிறது அதற்கு நிச்சயமாக நமக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு நிறையா டிவிங்க வருது மாயா டிவி என்னமோ டிவிலாம் வருது பல டிவிங்க அதற்கு மத்தியில் இவர்கள்லாம் ஒரு செய்தியாளர்களாக இருந்து அவர் நம்ம நல்ல ஒரு டீம் போட்டிருக்காங்க நிர்வாகம் மேடி தலைமையில் வந்து சிறந்த ஒளியில் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்லை இந்த தாழ்ந்த வேண்டுகோள்னாக்க சில மக்களை நம்ம வந்து தொட்டுக்கூடிய இடங்க வந்து சமுதாய பிரச்சனை தொட்டு பார்க்க வேண்டும். இப்போ ஒன்று உதாரணத்துக்கு வந்து நல்ல கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து அதாவது தந்தை இருக்க மாட்டாங்க தமிழ் சிங்கிள் மதர் சில பேர் கணவர் சிறைச்சாலை இருப்பார் பிள்ளைகள் நல்ல கல்வியில் இருந்து ஆரோக்கியம் பெற்றிருப்பாங்க அவர்கள்லாம் உதவிக்காரன் நீட்டுறதுக்கு அதிக ஒரு ஒளிபரப்பலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாடு முழுக்க உள்ள ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நிச்சயம் அந்த தெரியும். இன்றை வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் குண்டர்தனங்கள் மற்றெல்லாம் அதை எப்படி நம்ம தற்காக்க வேண்டிய மாதிரி சில நேரத்தில் இந்த போலீஸார் நடவடிக்கை ஏற்றப்பட்டோம்னா அந்த அதாவது இப்போ நிறைய அந்த டிவி டிவியால் அஸ்ட்ரோ வானவியலில் போடுறாங்க அதிகமாக செய்து அப்போ அதுலேயும் தற்காக்கக்கூடியது ஒரு சில இது சட்டத்துக்கு உட்பட்டு செய்யணும் அதுதான் சமுதாய கடமைன்றது மிக 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 முக்கியமாக சட்டம் சொன்னது அதாவது இயக்க எல்லாமே இன்றைக்கி வந்து சக்தி வாய்ந்த இயக்க தலைவர்கள் ராமன் இருக்காரு எல்லாமே யாரையும் வந்து இவருக்கு அண்மையாடி இருக்காரு நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களோட நிகழ்வுகள் அவ்வப்போது என்ன நிகழ்வு செய்யப்படுங்க பதிவேற்ற செய்ய பதிவேற்ற நிகழ்ச்சி அன்றைக்கு அவர்கள் கொடுத்து ஒரு டோக்கன் மாதிரி அவர்கள் சில கட்டணங்கள் கொடுத்தா சரி அவர்களுக்கு அதை வச்சு அதாவது அலை ஒலி என்பது வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து சில அவங்களோட அந்த கருவிகள் எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா இவருக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பொருள் வாங்குறதுக்கு நம்மளோட உதவி நிச்சயமாக அவருக்கு தேவைப்படும். இனமாக இடம் இருந்தால் அவர்கள் நடத்த முடியாது. ஒரு செய்தி என்பது நம்மளோட சார்ந்தது இல்லைங்க ஒரு ஒரு செய்தியை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற போது எல்லோரும் பார்ப்பாங்க அதாவது எல்லோரையும் வந்து சந்தாக்காரர்களாக்க வேண்டியது அவர் கொடுக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க
நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இப்ப ஒரு சில ரெசிடென்ட்ஸ் பதிவேற்ற திறப்ப நிறைய பேர் பார்க்கணும். இப்ப டிக்டாக்ல பாத்தீங்கன்னா தட்டுனாக்க எங்கெங்க என்னென்ன நடக்குது பழைய செய்தி புது செய்தி எல்லாமே வந்தது சொன்னாங்க எளிமையா. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த லிங்கை வந்து அனுப்பணும் ஒவ்வொரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும். அப்போ அவங்க எல்லாம் அந்த லிங்கை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்கன்னு போது இங்கே நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் எல்லா மக்களையும் சேரும். அதுதான் மிக மிக முக்கியம். ஆனால் வளர் வளர காலங்களில் இன்னும் கொஞ்ச நாளில் பத்திரிக்கைலாம் மிக மிக குறைஞ்சி விடும். எல்லாமே கை தொலைபேசியில் எல்லாமே தட்டி இந்த செய்தி எல்லாம் பார்த்துருவாங்க. படை பிடிக்கக்கூடிய படங்கள்லாம் முன்னாள் காலங்கள்லாம் பத்திரிகைகளில் ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு ஒரு விபத்தோ ஒரு செய்தியை வந்து கிளிக் பண்ணி அவங்க வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு எடுத்து 2-3 நாள் ஆகும். இன்றைக்கு அப்படி இல்லை. நீ எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்க நேரடியாக பேசணும். அந்த மாதிரி விஞ்ஞானங்கள் வளர்ந்து இருக்கும். அப்போ வரக்கூடிய காலங்களில் நம்மளை வந்து அந்த நேரக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். எப்படி வந்து உங்களோட ஆலோசனை கொடுக்கலாம் அவர்களுக்கு. இப்போ உங்கள் பகுதியில் சில நிகழ்வுகள் நடந்தது முன்கூட்டியே தொடர்பு கொண்டு சரி எப்படி நம்ம வந்து மக்களுக்கு போய் தெரிவிக்கப்படும். நிகழ்வு என்பது வேறங்க. இப்போ பிள்ளைகளுக்கு அதாவது வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு உபகாரணம் கொடுக்குறோம் அதான் ஒரு இது. மற்றது இந்த சமுதாய பிரச்சனைகள் வீடற்று உள்ளவங்க நிறைய சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாத்தையும் அவங்க செஞ்சிட முடியாது. நம்மளும் இருக்கும் அதான் சீனர்கள் சொல்லுவாங்க அரசாங்கம் பார்க்கலையே செஞ்சாலும் நாங்கள் வந்து பெரும்பாலும் செஞ்சிருவோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னிருக்கு ஒரு ஒரு மாணவன் நினைக்கிறேன் விமான படகு விமானத்துக்கு பயிற்சி செய்யறதுக்கு 2 லட்சம் என்னமோ தேவைப்பட்டது. நினைக்கிறேன் 2-3 நாளில் பற்றி வெள்ளிலேருந்து ஒரு வெள்ளியில் அவன் கூடையே போயிடுச்சு. அந்த அதுக்கு பிறகு அந்த போட்டு வாங்கி எனக்கு இது எதிர்பார்த்த மேலே வந்துருச்சு. அப்போ மலேசியா திருநாட்டில் ஏறக்குறைய இந்திய மக்கள் தவிர ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு வழி போகுது. ஒரு நாள் 1 டே என் கொலைகள் 1 மில்லியன் பார்க்கலாம். என்ன ஒன்று நம்பிக்கை இல்லை அதுதான் சரியான முறையில் இருக்கணும். அப்படி இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களை வந்து சரியாக பயன்படுத்திக்கினாக்க நிச்சயமாக நம்ம யாரையும் போய் கையேந்திய அவசியம் இல்லை. அரசாங்கத்தை கூட நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இந்தியர்களும் நம்மளுக்கு நமக்கு பிரச்சனைகள் வர்றப்ப அவங்க பங்கேற்ப செஞ்சாங்க நம்மளை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மைகள். ஆனால் நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஏன்னா நிறைய மோசடிகள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சில இது நல்ல நம்பிக்கையான இது கூட இருக்கு. அப்படிப்பட்ட இதில் நம்ம இப்படி அலைவுடைகளை அதாவது அலை ஊடகத்தை பயன்படுத்தி உண்மையாக இருந்தால் நிச்சயமாக சமுதாயத்தில் ஏழ்மை நிலையை நம்ம மற்றவங்களை மற்ற இனத்துக்கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கத்தையும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியது இதெல்லாம் நம்ம செய்யலாம். அதெல்லாம் ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு ஆளுக்கு நிச்சயமாக கோரிக்கை வந்தால் ஒரு இயற்கை அதாவது சம்மந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு போய் அந்த இல்லத்தை போய் பார்த்து அதை உறுதிப்படுத்தி சரி இவங்களுக்கு இது தேவையாக ஏன்னா அதில் மோசடியும் நிறையா இருக்குது பற்றி உதவி செஞ்சால் நல்லது. அதில் நீங்கள் சட்டத்துக்கு பாருங்கள் வழக்கறிஞருக்க சட்டத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சமுதாய கடமையும் இருக்கும் எங்கெங்கே என்ன தேவைப்படுதோ கல்வி ஆன்மீகம் சமுதாயம் சுவாமிஜி இருக்கிற அவரோட ஆசிரம் வச்சுருக்கிறாரு. இதுதான் அவர்களோட அவர்களுடைய கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர் வந்து பதிவேற்றம் செய்யும். ஆன்மீக வழியில் போயிட்டாலும் அந்த தீய சிந்தனைங்கிறது விடுபடாது. அரசியல் ஒரு புற இருக்க வச்சுக்காங்க நம்ம இந்தியர்கள் இருக்கிறாங்க சரி. எனக்கு அவர்களுக்கும் பல போராட்டங்கள் இருக்கும் அரசியலையும் சரி நம்ம அதை பற்றி எதையும் பொருட்படுத்தலாம். எது நமக்கு நன்மையாக இருக்கோ எந்த கட்சி எப்படி நம்ம உரையாக இருக்கோம் எந்த கட்சி நமக்கு உதவி செய்யலாம் போராட்டமான ஒரு இதை தான் இவங்களும் ஆரம்பித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு போராட்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபைனான்ஸ்லேயும் அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிரமம் இல்லாமல் இருக்குன்னு தான் நான் இந்த மாதிரியான ஒரு ஏஜிஎம் வச்சு இன்றைக்கி உங்களெல்லாம் வந்து அடைச்சி எல்லா தலைவரும் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்டலாம் அவங்களோட இருப்பாங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட நேராக சொல்லிட்டாரு. இவங்க தலைவர் மணியாண்டி மதுபூமி தெரியும் இதுக்கு மேல நம்ம அவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சு அவங்களுடைய இன்னும் மேலும் மேலும் இது 4வது ஆண்டு இன்னும் மேலும் மேலும் வளரணும்ன்ட்டு
நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரல, திடீர்னு என்ன பேச விட்டாங்க. நானும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன். நம்ம சுங்கப்பிட்டாளி வந்துருக்காரு, நம்ம கலைமணி, யாரும் கவனிக்கல, அப்பதான் பாக்குறேன். அதுங்க வாங்க, வணக்கம். அந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்ல தலைவர்களாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் இதை போல. ரெண்டு பேரும் வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போலாம் எங்கள் அப்பாவோட நண்பரு, அவரு ஐயா காளிதாஸ் எல்லாருமே எங்களோட இன்றைக்கி அரசியலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப சிரமப்பட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இயக்கத்தை. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கனாக்கா அது பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க கூட எப்போதுமே தோல் கொடுத்து செயல்பட்டுக்கூடிய இருக்க இயக்க தலைவர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. எங்களுக்கும் ஆதரவாக இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. செனட்டர் வந்து ஏற்குறைய வந்து ஒரு 1500 வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் என்னோட அரசியல் ஆசான், என்னோட அண்ணன் எப்பவுமே குமரன் கிருஷ்ணன், அருண் பகண்டாதா, அவருக்கு அந்த வேலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பயணத்தில் எப்பவுமே ஆரம்பத்துலேயும் கை வச்சு இன்றைக்கி வரைக்கும் எப்படியே இருந்துருக்காரு. ஒரு தம்பின்னு தான் கூப்பிடுவாரு, நான் அண்ணன் தான் கூப்பிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் வைபின் நான் கூப்பிட்டதில்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வெளியில் நான் வைபின்னு சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். நாங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியாக தான் இது வரைக்கும் ரொம்ப போர்ச பயணம் இல்லை. அவருக்கும் என்னோட நன்றி. இந்த வாய்ப்படுத்தி அதனுடைய இயக்க தலைவர்கள் அண்ணன் முனியாண்டி அண்ணன், தத்து ஸ்ரீ புனிந்திரன் அவர்கள், தத்து மரியாதை சார் அவர்கள், அண்ணன் சண்முகம் அண்ணன், அப்புறம் என்னோட பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா, நாங்கள் படித்த பள்ளியில் தான், ஆனால் அவருக்கு முன்னுக்கு நான் வெளியாயிட்டேன், அவர் அதுக்கப்புறம் தான் அங்கே பணியாற்றுனாங்க. இது வரைக்கும் வந்து தமிழுக்காகவே ஓய்வு நேரத்தையே கழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர்னா அவரு தான். கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டிய காலத்தில் தமிழுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்காரு, அதுக்கும் அவருக்கு மிகமான நன்றி. ஐயா சாத்தா நம்மளையோ அண்ணன் வந்திருக்காரு, எல்லாருக்கும் அண்ணன் சொல்கிறேன்னா அவங்க யூத், அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஓகே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்திப்போம். நன்றி. எல்லாரும் சொன்னாங்கல்ல இந்த அளவு 4 போதுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு அளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தபடியே அவர்களே பெருமித்தில் கூறினாங்க. உண்மையிலே விஷயம் காரணம் என்னன்னு சொன்னால், மக்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு அலைவழியாக இன்றைக்கு தொடர்ந்து 4 கவனி வந்தது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அதற்கு ஆதரவு அளித்தால்தான் அது மென்மேலும் வளர்றதுக்கு உள்ள வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சேர் குணாலன் அவர்கள் எந்த பொறுப்பு இல்லைன்னாலும், ஆனால் அது எல்லாத்தையும் தலைவர் சுமந்து செஞ்சுக்கிட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பக்பலமாக ரமணி அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பொருளாதாரம் என்பது ஒரு இயக்கத்தை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பை நடத்துகிறதா இருந்தாலும் சரி, இது போன்ற அலைவொளி காணொலி இது போன்ற நிறுவனத்தை நடத்துறது அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லை. நிச்சயமாக எல்லாத்துக்குமே பணம் பலம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அதற்கான கோரிக்கையெல்லாம் அவருடைய தலைவர் நேரில் கொடுத்தார். அதை உணர்ந்து யாராலும் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். எல்லாரும் நீங்களாம் ஆதரவு இந்த வாய்ப்புக்கு நடைபெறுகிறது. நன்றி. வணக்கம். அண்ணன் முனியாண்டி, அலைவொலியின் தலைவர். நம்மளுடைய ஆண்டு கூட்டம், 4வது கூட்டம் நடைபெற்றது. அதில் வந்து எல்லா பிரமுகர்களும், தத்து டத்து ஸ்ரீ எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்க, இயக்க தலைவர்களும் அனைவரும் கலந்துக்கிட்டீங்க. அது அந்த வகையில் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த அலைவொலியின் சார்பில் உங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற காலங்களிலும் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் அலைவொலி இல்லை. அதனால் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் சுட சுட செய்தி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கோம். எங்கெல்லாம் செய்திகள், பரபரப்பான செய்திகள் நடந்தாலும் உடனே எங்களை இங்கே தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோட ஃபோன் நம்பர் வந்து கீழே இருக்கும். அதனால் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இந்த நேரத்திலே கூட்டத்தில் வந்து கலந்து
சிறப்பித்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் மாநில அலை ஒலி சமூக நல இயக்கத்தினுடைய ஆண்டு மலராக ஒரு சிறந்த மலர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு பிரமுகர்களின் வியாபாரிகளின் ஒத்துழைப்போடு அந்த மலர் வெளியிடப்பட்டது. ஆண்டு மலரில் விளம்பரம் அளித்தவர்கள், வாழ்த்துரை வழங்கியவர்கள், கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், பிரமுகர்கள், டத்துக்கள், டத்தீன்கள் யாவருக்கும் அலை ஒலி சமூக நல இயக்கம் தன்னுடைய நன்றிகளை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அலை ஒலி சமூக ஊடகம், உங்கள் ஊடகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தியை கொண்டு வர உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. வெற்றியை வென்றிட வேர்வை சிந்திடு உழைத்திட தோழனே, ஜெயம் உண்டு பயம் இல்லை ஜகத்தினை ஜெயித்திட எழுந்திடு தோழனே. தடைகளை தாண்டி ஓட ஓட அலைவானாய் வாகை நீ சுட சுட, தடைகளை தாண்டி